அறப்போர் இயக்கம் எழுப்பியிருந்த புகார், அதாவது சென்னை விருகம்பாக்கத்தில் கிட்டத்தட்ட 1.3 ஏக்கர் 100 கோடி மதிப்பிலான ஒரு நிலத்தை பிஜேபி எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள், அவருடைய மகன் நயினார் பாலாஜி அவர்கள், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ராதாபுரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் சட்டவிரோதமாக மோசடியாக ஒரு ஒப்பந்த பத்திரப்பதிவு செய்துள்ளார் அப்படிங்கிறத நம்ம புகாராக அவர், அப்புறம் அந்த நிலம் வந்து தன்னுடையது என்று, நான் தான் பவர் ஏஜெண்ட் என்று இளையராஜா என்ற நபர் நயினார் பாலாஜிக்கு விற்பதற்கான ஒரு ஒப்பந்த பத்திரப்பதிவை ஜூலை 2022 பதிவு செய்கிறாங்க. அதன் மீது ஆதாரங்கள் அனைத்தையும் இணைத்து அறப்போர் இயக்கம் ஏப்ரல் 2023 நம்ம வந்து சென்னை ஆணையர், காவல்துறை ஆணையர், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், தலைமை செயலர், பத்திரப்பதிவுத்துறை செயலர்கள் இவங்க எல்லாருக்கும் நம்ம புகார் அனுப்பியிருந்தோம். ரொம்ப முக்கியமாக பட்டா அவர் பேர்லேயே இல்லை, அந்த இளையராஜான்ற நபரோ, அவர் யாருக்கு பவர் ஏஜென்ட் சொல்கிறாரோ அவங்க பேரில் பட்டா கிடையாது, முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, ஆனால் இது தன்னுடைய நிலம் என்று சொல்லி அவர் நயினார் பாலாஜிக்கு ஒப்பந்த பத்திரப்பதிவு செய்கிறார். ஒன்று. இரண்டாவது, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை எங்கேயோ கொண்டு போய் ராதாபுரம் சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் பத்திரப்பதிவு செய்வதற்கு அது சட்டவிரோதமானது. செக்ஷன் 28 படி இங்கே இருக்கக்கூடிய நிலமும் அங்கு ஒருவேளை ஒரு நிலம் இருந்தால் இரண்டு நிலமும் ஒரே ஓனருக்கு இருந்தால் வெவ்வேறு இடங்களில் நீங்கள் செய்யலாம். ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் இளையராஜா இந்த சென்னையில் இருக்கக்கூடிய நிலம் வந்து வேறு ஒருவர் பேரில் பட்டா இருக்குது, இளையராஜா பேரில் இல்லை, யார் பேர்லையும் இல்லை. அதனால் ராதாபுரத்தில் வந்து வெறும் 100,000 அந்த இளையராஜா திடீரென்று அதுக்கு முந்தைய நாள் ஒரு நிலத்தை வாங்கி சென்னையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100 கோடி மதிப்பிலான நிலத்தையும் சேர்த்து ஒரே ஆவணத்துக்குள்ளே போட்டு நயினார் பாலாஜி அவர்களுக்கு ஒப்பந்த பத்திரப்பதிவு செய்வது போல் 2.5 கோடி ரூபாய் முன்பணமாக வாங்கியிருப்பதாக சொல்லி ஒரு ஒப்பந்த பத்திரப்பதிவு செய்கிறார். இது மோசடியானது, சட்டவிரோதமானது என்று புகார் தெரிவித்திருந்தோம். அந்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது பத்திரப்பதிவுத்துறை நடவடிக்கை எடுத்து, ஆமாம் இது ஒரு மோசடி ஆவணம், இந்த வந்து ஐபிசி செக்ஷன் படியும் ஃப்ராட், ரெஜிஸ்ட்ரேஷன் சட்டப்படியும் ஃப்ராட் அப்படின்னு சொல்லி அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க, ஆவணத்தை ரத்து செஞ்சுருக்கிறாங்க. அடுத்ததாக கிரிமினல் நடவடிக்கையும் இந்த மோசடி செய்தவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டும் என்று அறப்போர் இயக்கம் கேட்டுக்கொள்கிறது.